வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் 2013 மற்றும் 2014 ஆண்டில் கேட்கப்பட்ட மொத்த 30 கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வு கேள்விகள். 2013 கேள்விகள், 2014 ஒரு 17 கேள்விகள், மொத்தம் 30 கேள்விகள். நம்ம கேள்விகள் நிறைய போகலாம். முதல் கேள்வி, தொலை நுண்ணுறவு விண்கலன்களை அது விண்ணில் செலுத்தப்பட்ட வருடத்தை கொண்டு கீழிருந்து மேலாக அடுக்குக. 1 ஐஆர்எஸ், 2 ஸ்பாட், 3 ட்ரையோஸ், 4 லேண்ட்சேட். சரியான பதில் பி 3 4 2 1. ட்ரையோஸ், லேண்ட்சேட், ஸ்பாட், ஐஆர்எஸ். இரண்டாவது கேள்வி, பொருத்தமற்ற இணையை தேர்ந்தெடுக்க. உயிர்கோளம் மற்றும் மாநிலம், கான்கா மத்திய பிரதேசம், நந்ததேவி உத்தராஞ்சல், மானஸ் அஸ்ஸாம், நாம்தாப்பா அருணாச்சல பிரதேஷ். சரியான பதில் பி 2, நந்ததேவி உத்தராஞ்சல். மூன்றாவது கேள்வி, போபால் துயரச் சம்பவம் நடைபெற்ற ஆண்டு 1980, பி 1978, சி 1975, டி 1984. சரியான பதில் டி 1984. நான்காவது கேள்வி, அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஏ நேரு, பி ஏபிஜே அப்துல் கலாம், சி காமராஜ், டி மகாத்மா காந்தி. சரியான பதில் பி ஏபிஜே அப்துல் கலாம். ஐந்தாவது கேள்வி, பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 பொறுத்துக. ஆந்திரா பரதநாட்டியம், கேரளா குச்சிப்புடி, தமிழ்நாடு பங்க்ரா, பஞ்சாப் கதகளி. சரியான பதில் சி 2 4 1 3. ஆந்திரா குச்சிப்புடி, கேரளா கதகளி, தமிழ்நாடு பரதநாட்டியம், பஞ்சாப் பாங்க்ரா. ஆறாவது கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடுத்து பொருத்தவும். ஏ அண்மையில் இராணுவ புரட்சி ஏற்பட்டது பிரேசில், பி ஸ்னோடனின் புகையிலிட கோரிக்கை நிராகரித்தது இந்தியா, சி தொடர் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த மகாபோதி ஆலயம் உள்ள இடம் இங்கிலாந்து, டி 10 வருடத்திற்கு பின்பு ஆண்டி முறை விம்பிள்டன் பட்டம் பெற்று அவர் நாட்டிற்கு புகழ் சேர்த்தார் எகிப்து. சரியான பதில் ஏ 4 3 2 1. அண்மையில் இராணுவ புரட்சி ஏற்பட்டது எகிப்து, சுனோடனின் புகலிட கோரிக்கையை நிராகரித்தது இங்கிலாந்து, தொடர் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த மகாபோதி ஆலயம் உள்ள இடம் இந்தியா, 10 வருடத்திற்கு பிறகு ஆண்டி முறை விம்பிள்டன் பட்டம் பெற்று அவர் நாட்டிற்கு புகழ் சேர்த்தார் பிரேசில். ஏழாவது கேள்வி, G20 அமைப்பில் இடம்பெறாத நாடு எது? ஏ அர்ஜென்டினா, பி வடக்கு ஆப்பிரிக்கா, சி பொலிவியா, டி எஜிப்த். சரியான பதில் பி வடக்கு ஆப்பிரிக்கா. எட்டாவது கேள்வி, 2011 ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக சேர்ந்த நாடு எது? ஏ கிழக்கு தைமூர், பி மாண்டினிகிரோ, சி தெற்கு சூடான், டி செர்பியா. சரியான பதில் சி தெற்கு சூடான். ஒன்பதாவது கேள்வி, இவற்றுள் எது பிரிக்ஸ் தேசங்களில் அங்கமில்லை? ஏ சிலி, பி பிரேசில், சி சீனா, டி இந்தியா. சரியான பதில் ஏ சிலி. பத்தாவது கேள்வி, பட்டியல் 1 பட்டியல் 2 ஒப்பிட்டு பார்த்து சரியாக பொருத்தவும். கீழ்கண்டவற்றில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் 1965, ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா 1993, இந்திரா ஆவாஸ் யோஜனா 1980, பிரதம மந்திரி ரோஜ்கார் யோஜனா 1989. சரியான பதில் 2 3 4 1. தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் 1993, ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா 1980, இந்திரா ஆவாஸ் யோஜனா 1989, பிரதமர் மந்திரி ரோஜ்கார் யோஜனா 1965. பதினோராவது கேள்வி, உலகின் அதிவேகமான சூப்பர் கம்ப்யூட்டர் June 11, 2012 அறிவிக்கப்பட்டதின் பெயர் யாது? ஏ HCL, பி செகுவோடியா, சி இன்டெல், சி லெனோவா. சரியான பதில் பி செகுவோடியா. பன்னிரெண்டாவது கேள்வி, இந்து வளர்ச்சி வீதம் என்ற பெயரிட்டவர் யார்? ஏ தண்டையர் மற்றும் ஈராக், பி ராஜ்கிருஷ்ணன்,
சி பிடி ஓஜா, டி பிஎஸ் மின்னாஸ். சரியான பதில் பி ராஜ் கிருஷ்ணன். 13வது கேள்வி, பின்வரும் நாடுகள் 2012 லண்டனில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் பெற்ற மெடல் எண்ணிக்கையின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் எழுதுக. 1 பிரிட்டன், 2 ரஷ்யா, 3 சைனா, 4 அமெரிக்கா. சரியான பதில் பி 4 3 1 2. அமெரிக்கா, சைனா, பிரிட்டன், ரஷ்யா. இதுக்கப்புறம் 2014 கேட்கப்பட்ட கேள்வியில் கேள்வி தொடர்ச்சி. 14வது கேள்வி, தவறான இணையை கண்டுபிடி. ஏ பேரன் முரிச், கால்பந்து. பி மிசி பிராங்க்லின், நீச்சல். சி செபஸ்டின் விட்டல், டென்னிஸ். டி டேல்ஸ்டெயின், ஹாக்கி. சரியான பதில் டி டேல்ஸ்டெயின், ஹாக்கி. 15வது கேள்வி, பின்வருவனவற்றை பொறுத்துக. ஏ டேவிட் வில்கி, நடனம். பி பத்மா சுப்ரமணியம், இசை. சி அப்துல் வலிக்தான், சிற்பம். அகஸ்தியரொட்டின், ஓவியம். சரியான பதில் சி 4 1 2 3. டேவிட் வில்கி, ஓவியம். பத்மா சுப்ரமணியம், நடனம். அப்துல் அலிக்கான், இசை. அகஸ்தேரோடின், சிற்பம். 16வது கேள்வி, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஆப்கானிஸ்தான், தேசிய காங்கிரஸ், அர்ஜென்டினா தேசிய சபை, ஜிம்பாப்வே பாராளுமன்றம், சிங்கப்பூர் ஹவுஸ் ஆஃப் அசம்பிளி. சரியான பதில் டி 2 1 4 3. ஆப்கானிஸ்தானம், தேசிய சபை, அர்ஜென்டினா தேசிய காங்கிரஸ், ஜிம்பாப்வே ஹவுஸ் ஆஃப் அசம்பிளி, சிங்கப்பூர் பாராளுமன்றம். 17வது கேள்வி, 16வது மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் அதிக வாக்குப்பதிவு பெற்றுள்ள தொகுதி. ஏ மதுரை, பி திருவள்ளூர், சி தருமபுரி, டி அரக்கோணம். சரியான பதில் சி தருமபுரி. 18வது கேள்வி, தூர்தர்ஷன் காற்று அலைகளின் மூலம் இலவச டிடிஎச் சேவை அளிக்கும் அலைவரிசைகள். 1 கேயு அலைவரிசை, 2 டிடி டைரக்ட் ப்ளஸ், 3 எஸ் அலைவரிசை, 4 கே அலைவரிசை. ஏ 1 மட்டும், பி 1 மற்றும் 2 மட்டும், சி 3 மட்டும், டி 1 மற்றும் 4 மட்டும். சரியான பதில் பி 1 மற்றும் 2 மட்டும். 19வது கேள்வி, கிரீமியா எந்த நாட்டை சார்ந்துள்ள இடமாகும்? ஏ ஜார்ஜியா, பி வெலாரஸ், சி ரஷ்யா, டி லாத்வியா. சரியான பதில் சி ரஷ்யா. 20வது கேள்வி, இந்தோனேசியாவின் தேசிய விளையாட்டு. ஏ சதுரங்கம், பி ஹாக்கி, சி வாலிபால், டி பேட்மிண்டன். சரியான பதில் டி பேட்மிண்டன். 21வது கேள்வி, தேசிய தொழில்நுட்ப நாளாக இந்தியா கொண்டாடும் நாள். ஏப்ரல் 11, மே 12, சி மே 11, டி ஏப்ரல் 12. சரியான பதில் சி மே 11. 22வது கேள்வி, பிரிட்டன் எந்த ஆர்ஐஏ அமைப்புகள் வருடாந்திரம் 6000 ரேடியோ இம்யூனோ அசோ சோதனைகள் செய்கின்றன? 1 பெங்களூர், 2 கொல்கத்தா, 3 மும்பை, 4 திருபுகட். ஏ 1 மற்றும் 3, பி 2 மற்றும் 3, சி 1 மட்டும், டி 1 மற்றும் 4 மட்டும். சரியான பதில் சி 1 மட்டும். 23வது கேள்வி, இந்திரா காந்தி விருது 2013 யாருக்கு வழங்கப்பட்டது? ஏ ஆலிஸ் மன்றோ, பி சிஎன்ஆர் ராவ், சி சச்சின் டெண்டுல்கர், டி ஆஞ்சலா மெர்க்கல். சரியான பதில் டி ஏஞ்சலா மெர்க்கல். 24வது கேள்வி, முதன் முதலில் எந்த மாநிலத்தில் இஜிபிஎஃப் கொண்டு வரப்பட்டது? ஏ அசாம், பி அருணாச்சல பிரதேசம், சி கர்நாடகம், டி மேற்கு வங்காளம். சரியான பதில் பி அருணாச்சல பிரதேசம். 25வது கேள்வி, அன்பிரேக்கபிள் எனும் சுயசரிதை யாருடையது? ஏ எம் சி செரியன், பி எல் சி குரியன், சி எம் சி மேரிகோம், டி டிசி ஷெர்வானி. சரியான பதில் சி எம் சி மேரிகோம். 26வது கேள்வி, உலகின் நீளமான ஆகாய விமானம் ஏர்லேண்டர் HAV 302 எந்த நாட்டில் வெளியாக்கப்பட்டது? ஏ ரஷ்யா, பி இஸ்ரேல், சி பிரிட்டன், டி அமெரிக்க ஐக்கிய நாடுகள். சரியான பதில் சி பிரிட்டன். 27வது கேள்வி,
ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கான தமிழக அரசு ஔவையார் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள யார்? ஏ டாக்டர் கே மாதங்கி ராமகிருஷ்ணன், பி கிரண்பேடி, சி அருந்ததி ராய், டி டாக்டர் டெய்சி கிருஷ்ணா. சரியான பதில் ஏ டாக்டர் கே மாதங்கி ராமகிருஷ்ணன். 28வது கேள்வி, வரிசை ஒன்றுடன் வரிசை இரண்டை பொருத்தி வரிசைகளுக்கு கீழே கொடுக்கப்பட்ட தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். வரிசை ஒன்று மற்றும் வரிசை இரண்டு. ஏ உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 14, உலக ஊனமுற்றோர் தினம் டிசம்பர் 10, முப்படைகள் கொடிநாள் டிசம்பர் 1, தேசிய எரிசக்தி சேமிப்பு தினம் டிசம்பர் 3. சரியான பதில் பி 3, 4, 2, 1. உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1, உலக ஊனமுற்றோர் தினம் டிசம்பர் 3, முப்படைகளின் கொடிநாள் டிசம்பர் 10, தேசிய எரிசக்தி தினம் டிசம்பர் 14. 29வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அமைப்புகளையும் அது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுகளையும் பொருத்தி சரியான விடையை காண்க. ஐநா சபை 1948, யுனெஸ்கோ 1995, உலக சுகாதார அமைப்பு 1945, உலக வர்த்தக அமைப்பு 1946. சரியான பதில் பி 3, 4, 1, 2. ஐநா சபை 1945, யுனெஸ்கோ 1946, உலக சுகாதார அமைப்பு 1948, உலக வர்த்தக அமைப்பு 1995. 30வது கேள்வி, புதிய போப்பாண்டவர் ஜார்ஜ் மரியோ பெர்கோஸ்லியோ எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஏ அர்ஜென்டினா, பி ஜெர்மனி, சி ஹாலந்து, டி ஆஸ்திரேலியா. சரியான பதில் ஏ அர்ஜென்டினா. நன்றி, மீண்டும் இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வியோட சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.